ஸோ கைஸ், நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைனலி பார்த்தீங்கன்னா சென்ட்ரிங் போட்டாங்க. ஸோ அந்த சென்ட்ரிங் வேலை எப்போ ஆரம்பிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா காலைல பார்த்தீங்கன்னா 9:00 ஆரம்பிச்சாங்க, முடிக்க பார்த்தீங்கன்னா மதியானம் 3:30 ஆயிடுச்சு. ஸோ சரியான வெயில் வேறையானால எனக்கு பார்த்தீங்கன்னா சும்மா நின்றதே பார்த்தீங்கன்னா கை கால் தள்ளலாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. பட் பார்த்தீங்கன்னா அவங்களாம் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க, அப்போ தான் தெரிஞ்சிச்சு இதெல்லாம் எவ்வளோ கஷ்டம்ட்டு. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வேலை முடிஞ்சு, முடிச்சு நல்லபடியாக போட்டாச்சுன்னு சொல்லி சாமியை கும்பிட்டாச்சு. கும்பிட்டுக்கு அப்புறம் அவங்க எல்லாத்துக்கும் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். எங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் அப்படியே ஒரு பார்சல் மாதிரி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னாங்க. பட் எனக்கு பார்த்தீங்கன்னா அதில் சாட்டிஸ்ஃபைடு இல்லை. சரின்னு சொல்லிட்டு நான் என்ன பிளான் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாத்தையும் இப்போ அதாவது நாங்கள் இருக்க வீட்டில் பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பாடு போடணும்னு தோணுச்சு. நல்லா அப்போ தான் பார்த்தீங்கன்னா அவங்க நல்லா வயிறுக்கு திருப்தியாக சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்படி பிளான் பண்ணி எங்கள் வீட்டில் சொன்னேன். எங்கள் வீட்லேயும் சரினு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வீட்டில் உட்கார வச்சு சாப்பாடு போட்டோம். அவங்களும் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணா எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள எல்லாத்துக்கு போய் சாப்பாடு கொடுத்துட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா எல்லோரும் நல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. அப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நானும் உட்காந்து சாப்பிட்டேன். சோறு ரசம் குழம்புலாம் ஊற்றி சாப்பிடும்போது செம சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு நண்பா.